ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். எப்பொழுதுமே சுயம் செய்கிறதுக்கு நமக்கு கடாய் நிறைய எண்ணெய் தேவைப்படும். ஆனால் இந்த சுயம் பார்த்திங்கன்னா கடாய் நிறைய எண்ணெயில் பொரிக்கலைங்க, ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதுங்க. இந்த சுயம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை, மூணு இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். இட்லி மாவு, தேங்காய், வெல்லம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை நாம் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை மார்னிங் நீங்கள் டிஃபனாகவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கங்க. அதில் முக்கா கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரைகிற அளவுக்கு கொதிக்க வைக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் சில சமயம் தூசு கல்லாம் இருக்கும், அதுக்காக தான் இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறேன். உங்களுடைய வெள்ளம் சுத்தமான வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காயை நல்லா நறுக்கி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இனிப்பு தூக்கலாக்கி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு நல்லா தேங்காயை துருவி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பெரிய தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேங்க. இது நல்லா திக்காக இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். நல்லா திக்காக ஸ்டஃபிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதான கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்துக்கு வந்த பிறகு நமக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு கையில் எண்ணெயை தடவிட்டு சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு மாவு பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் இட்லி மாவு எடுத்துருக்கங்க. நீங்கள் அன்னைக்கு அரைச்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாவு அரைச்சி ரெண்டு நாள் ஆயிடுச்சு, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த நேரம் நான் கடாயில் நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி இதை பொரிக்க போகிறது இல்லைங்க. குழிப்பணியார கல்லில் தாங்க இந்த சுயம் நான் சுட்டு எடுக்க போகிறேன். இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலோ நெய்யோ உங்கள் விருப்பம்தான். அந்த இட்லி மாவோட இந்த ஸ்டஃபிங்கும் சேர்த்து இந்த கல்லில் சேர்த்துடுறேன். இதே மாதிரியே எல்லா கல்லுலேயும் மாவு அந்த ஸ்டஃபிங் வச்சு சேர்த்துடுறேன். உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் அது உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் பச்சை பயிறு, வெல்லம், தேங்காய் சேர்த்து கூட வைக்கலாம். நான் ரொம்பவே வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான தேங்காய் வெல்லம் வச்சு தான் செஞ்சேன். இதே போலவே எல்லா குழிலையும் ஊற்றிட்டேன். ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பிறகு இதை திருப்பி விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நம்ம திருப்பி விட்டுடணும். ரெண்டு பக்கமும் வேக ஒரு அஞ்சு ஏழு நிமிஷம் போதுமானதாக இருக்குங்க. அதுக்குள்ளவே நல்லா வந்து இது வெந்துடும். ஆயில் கம்மியாக சூப்பராக டேஸ்டியான சுயம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோகனட் ஸ்வீட் சுயம் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கம்மியான ஆயிலில் எவ்வளோ டேஸ்டியாக சுயம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த சுயம் பாருங்கள், உள்ளே அந்த பூரணத்தோடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.